ஹாய், ஃபுல் ஆன் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் விஷால் சி, அண்ட் செல்வனுங்கிற படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கேன். இட் ஹஸ் பின் டைரக்டட் பை சந்தோஷ் சிவன். அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு சாங்ஸு டோட்டலாக. அண்ட் ஃபஸ்ட்டு சாங் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங்கு, ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இன்டிமசியை டெபிக் பண்ணும். ரெண்டாவது பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயலா ஓரியன்டட் ஒரு குத்து சாங்கு. கருணாஸ் தான் பாடியிருக்காரு, லிரிக்ஸும் அவரே எழுதிட்டார் ஆன் த ஸ்பாட்டு. ஜாமிங் பண்ணும்போது செம ஜாலியாக இருந்துச்சு அவரு கூட. அண்ட் தேர்ட் சாங் பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான அர்த்தமுள்ள ஒரு சாங், கொஞ்சம் பயங்கர டீப்பான ஒரு மீனிங், ஏழு குறுக்கு ரெண்டு நடுக்கு நாலு பேர் வாகனம் அந்த லெவலில் இருக்கும். ஸோ இது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நிறையா கற்றுக்கிட்டேன் நான். எஸ்பெஷலி ஆர்ஆரில் ஒர்க் பண்ணும்போது கூட காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவர் வீட்டிலேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு சிஸ்டம்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 4 சேஞ்ச் சொல்லுவார், அது உடனே அங்கே ஆன் த ஸ்பாட் பண்ணாலே சீன் வேறு லெவலுக்கு போய்டும். ஸோ அதில் நிறையா கற்றுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான் எனக்கு. ஸோ ஐ ரியலி தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லிரிக்ஸ் வந்து சாருகேஷ்னு என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான், 9 வருஷம் பழக்கம் அவனுக்கு. ஸோ ஒரு நிறையா கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு சார் அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ். அண்ட் கண்டிப்பாக படத்தை பாருங்கள், பாட்டையும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க் யூ. ஹாய், மை நேம் இஸ் டி எஸ் சுரேஷ், ஐ ஆம் த எடிட்டர் ஃபார் திஸ் ஃபில்ம் இனம். ஸோ இனம் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து டிரெக்டட் பை சந்தோஷ் சிவன் சார். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து 2009 இலங்கையில் நடந்த தமிழ் இனக்கலவரத்தில் அஃபெக்டான ஒரு பொண்ணோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்குது. இந்த படத்தில் வந்து கருணா சார் வந்து ஸ்டான்லி சார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் சரிதா மேம் இஸ் டன் அ ரோல் கால் சுனாமி அக்கா. அண்ட் இதுக்கு மியூசிக் விஷால் பண்ணியிருக்காரு, சாருகேஷ் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா, லைக் இட் இஸ் ஒரு யூஸ்வலான ஒரு படம் அந்த ஒரு பேட்டர்னில் இருக்காது. ஒரு கமர்ஷியல் படங்களில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் வந்து வேறு ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். அண்ட் யூ ஹவ் ட்ரை டு பிரேக் ஆல் கிராமர். ஸோ யூஸ்வலாக மற்ற படங்கள்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த சீன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாமே வி ட்ரை டு பிரேக் இட் அவுட். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சென்சாரில் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. வி ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யர் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. என் பேர் ஆர்த்தி. சந்தோஷ் சார் இயக்கிய இனம் படத்தில் நான் வந்து டைலாக்ஸ் ரைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை விட, ஏன்னா இது ரொம்ப பெயின்ஃபுல்லான சப்ஜெக்ட், சந்தோஷத்தை விட முக்கியமான படத்தில் நம்ம பங்குபடுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அவர் சந்தோஷ் சார் கிட்டேருந்து நம் ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, யதார்த்தமாக இருக்கணும் வசனங்கள். அதுவும் இந்த மாதிரி ஒரு போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோ மக்களோ பற்றி பேசும்போது நம்ம வந்து ரொம்ப யதார்த்தத்தை தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம சராசரி வாழ்க்கையில் வர யதார்த்தமோ அவங்க யதார்த்தமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க வந்து சின்ன குழந்தைங்க வந்து நம்மளை நம்ம இங்கே பார்க்குற குழந்தைங்க மாதிரி பேச மாட்டாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட மனுஷங்க எப்படி பேசுவாங்கன்னு எங்கள் வசனங்களில் ஒவ்வொரு லைன்லேயும் அவங்களோட பெயின் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களோட மனநிலை நல்லாவே தெரியும். அதுதான் சந்தோஷோட சரோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.